ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அந்த ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? மாணவிகளா இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. மாணவிகளுக்காகவே இன்னொரு நிகழ்வை பதிவு செய்கின்றேன். பெண்களினுடைய திறமை எவ்வளவு பெரியது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அகில இந்திய அளவிலே 3 முறை துப்பாக்கி சுடும் போட்டியிலும் புலனாய்விலும் தங்கப்பதக்கம் பெற்றவர் என்றவன எல்லாரும் கை தட்டினீங்க, உண்மை. ஆனால் 4வது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று என்னை தேர்வு செய்து இந்த தமிழக காவல்துறை காஷ்மீர் மாநிலத்திற்கு அனுப்புகின்றது. முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும் என்பதை எனக்கு சொல்லித்தர அப்போது ஆள் இல்லை. வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கத்தோடு செல்கின்றேன். 4 முறை நம்ம வந்து ஆல் இண்டியாவில் ஷூட்டிங் காம்படிஷனில் இன்வெஸ்டிகேஷனில் வந்து பெரிய பெருசாக சாதிச்சிருக்கோம். இப்போ யார் நம்மளை ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டு போகிறேன். 3 முறை நான் தங்கப்பதக்கம் பெறும்போதும் அச்சுதன் நாயர் அப்படின்னு ஒருத்தர் வருவார் கேரளாவிலேருந்து. 1 மார்க் 1 மார்க்கில் அவருக்கும் எனக்கும் போட்டியாக இருக்கும். நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. கடைசியில் 2 பேரும் நிற்போம். 3 தடவையும் அவரோட 1 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன். அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார். நான் அவரை ரொம்ப அலட்சியமாக பார்த்துட்டு போவேன். வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கம். 4வது முறையாக செல்கின்றேன். உங்களுக்கு தெரியும், 50-100 கஜ தூரம் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் வந்து டார்கெட் இருக்கும். 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்லில் அடித்தா 5 மார்க் புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். 4வது முறையாக போகும்போது அச்சுதன் நாயர் எங்கேன்னு கேட்டேன். எல்லாரும் அவுட் ஆகிட்டோம், 2 பேர் மட்டும் நிற்கிறோம். அச்சுதன் நாயர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். எனக்கு மகா மகிழ்ச்சி. ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவன் நான். அப்போ நம்மளை யார் ஜெயிக்க முடியும், நமக்கு போட்டியே இல்லைன்னு ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு. கேரளத்திலிருந்து வந்து ஐபிஎஸ் அதிகாரி, அபர்ணா என்று பெயர். 2 பேரும் 6 ரவுண்டு கொடுக்கும்போது நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக நினைக்கிறதா நினச்சேன். இந்த பொண்ணுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உண்டாக்கிடுவான். டாஸ் போடுவாங்க கிரிக்கெட் மாதிரி, எதிரியினுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு சுடுவதற்காக. டாஸ்லாம் வேண்டாம், நான் முன்னாடி சுடுறேன்னு. இப்படி உட்கார்ந்த உங்களை மாதிரி உட்கார்ந்த பொண்ணு இப்படி இப்படின்னு கை காமிச்சிச்சு. நீ சுடுடாங்குது. நான் சுட்டேன். 6 ரவுண்டில் 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். என்னுடைய ப்ராக்டிஸில் கூட அப்படி சுட்டது கிடையாது. நான் தான் ஜெயிப்பேன்ட்டு வந்து உட்கார்றேன். பக்கத்தில் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. சைலேந்திர பாபு அதிகாரிலேருந்து ஆரம்பித்து துப்பாக்கி சுடுவதில் யாரெல்லாம் பெரிய அதிகாரியோ அத்தனை பேர் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சுட்டுச்சு, அதுவும் 6 ரவுண்டுக்கு 5 ரவுண்டு புல். நானும் 6 ரவுண்டுக்கு 5 ரவுண்டு புல். ப்ராக்டிஸில் கூட நான் அப்படி சுட்டது கிடையாது. வால்டர் தேவாரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்கிறது 1984 வருடம். அவர் உடனே டார்கெட்டை பாருனார். டார்கெட்டை பார்த்தேன். அந்த பொண்ணு மனசில் பயத்தை உண்டாக்க வேண்டிய நான் என் மனசில் பயம் உண்டாயிடுச்சு. என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவாங்க. என்னடா அது சிக்கலாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நடந்து வந்தேன். ஜட்ஜு கேட்டார், ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான்னு கேட்டார். நான் உடனே எஸ்ன்னு. ஏன் தெரியுமா? தோத்தா கூட டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், இட் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். இது சீட்டு குளிக்க போட்டு முடிவு பண்ணுறது இல்லைடா, திறமையின் அடிப்படையில் முடிவு பண்ணுறது. உனக்கு தைரியம் இருந்தால் வா, திரும்ப சொல்லலான்னு கூப்பிடுச்சு. 12 ரவுண்டு கொடுத்துட்டாங்க. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு நான் முதல்ல சுடுறேன்னு வேற சொல்லிட்டேன்ல, ஒரே மூச்சில் சுடுறேன். 2 தடவை லோட் பண்ணி 10 ரவுண்டு புல், 2 ரவுண்டு இன்னர். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, ஒரே மூச்சில் மேகசினில் லோட் பண்ணிச்சு. 2 முறை சுட்டது, 6 ரவுண்டாக தான் சுட முடியும். மாணவர்களே மாணவிகளே, 12க்கு 12 புல்லு, நான் தோற்று போய்விட்டேன். இதோட முடியல, தோற்று போனோன்னா துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். ஒரு பெரிய அதிகாரி எடுத்து தொடச்சு கொடுத்துட்டு, யூ ஷுட் டேக் இட் இன் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட், ஆல்ரெடி யூ அச்சீவ்டு 3 times கோல்டு மெடல், திஸ் டைம் ஆல்சோ யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் சில்வர் மெடல், ஒய் டு யூ பாதர்னர். அந்த பொண்ணு அங்கேயிருந்து வச்சு என்ன சொன்னது தெரியுமா? மாணவிகளே, கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயர் என்னுடைய தந்தை. அவர் இழந்த தங்கப்பதக்கத்தை உன்னிடம் இருந்து தட்டி பறிக்க வேண்டும் என்பதற்காக நீ ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சுட்டு, நான் 60 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன், நீ எப்பறம் என்ன ஜெயிக்க முடியும்னு கேட்டுச்சு. பெண்களினுடைய தைரியம், பெண்களினுடைய பலம் எவ்வளவு என்பதை மாணவிகள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மட்டும் தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரையும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.